இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோட அன்பான வணக்கம். வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து கிராமத்துகளில் வந்து இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லா காயும் போட்டு சமைச்சு அந்த வெண்பொங்கலோடு செஞ்சு சாப்பிடுவாங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். அதை வந்து இன்னைக்கு நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா காயும் கிடைக்கலனா கூட உங்களுக்கு கிடைச்ச காயை வச்சு, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வச்சு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். நம்ம மாட்டுப்பொங்கலுக்கு தான் செய்யணும்னு இல்லை, நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ எந்தெந்த காய் போட்டு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்துருக்கணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து முருங்கைக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மொச்சி எடுத்துக்கோங்க, இந்த சீசனில் இது நல்லாவே கிடைக்கும், ஸோ வாங்கி உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10-12 பல் பூண்டு. பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்காக. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன். கருவேப்பிலை, அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம தாளிக்க வச்சுருந்தோம் இல்லையா பெருங்காயம், பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் தூள் பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயன்றதுனால நான் இப்போவே எண்ணெயிலே போட்டுடுறேன். இப்போது கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வறுபடட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நான் லேசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக நிறம் மாறட்டும், மாறினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி நிறைய எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம புளி வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ஸோ வந்துட்டு அதுலேருந்தே நம்மளுக்கு நல்ல புளிப்பு கிடைக்கும். இப்போ நல்லா தக்காளி பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பச்சை மொச்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தண்ணிகள் இல்லாமல் சேர்த்துக்கோங்க, காய்கறியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டேன். அவரைக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம், இதில் ரொம்பவே ருசியாக இருக்கும். எல்லா காயும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது, காய்கறிகளை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். அதனால நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி, லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-7 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும்னு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இப்போ புளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா காய்கறிகள் வேகாது, அதனால புளி தண்ணிலாம் இப்போ சேர்க்கக்கூடாது, கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு தனியாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூளோட பதம் வந்துடும். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்காக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மீடியமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ திரும்பவும் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக திரும்ப ஒரு 10 minutes வந்து மூடி போட்டு வச்சிடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கல, மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா புளி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை இப்போ போகணும். அதனால் இப்போ ஒரு 5 minutes மட்டும் மூடிவேங்க. 5 to 10 minutes இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 to 10 minutes மூடிவேங்க. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திரும்ப நான் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த காய் ரொம்ப சத்தும் கூட நீங்கள் வந்து இந்த கேப்பம் களி சொல்லுவாங்க இல்லையா, களி கிண்டிட்டு கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதுதான் கரெக்டான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான கரெக்டான பதம். இப்போ கடைசியாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு காரம் இந்த இனிப்பும் சேரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நம்ம சுவையான கூட்டுக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாங்கள் இன்றைக்கி சாதத்தோடு நான் பரிமாற போகிறேன். நீங்கள் வந்து களி இல்லைனா இட்லி தோசை இல்லைன்னா சாதம் எதோட வேணாலும் பரிமாறி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இதோட உங்களை இன்னொரு ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒர்க் ஃப்ரம் கிச்சன் சேனல். இதோட உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.